Hi friends, welcome to Gom's Family Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து கோமதி. உங்க எல்லாருக்கிட்டயும் நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நேத்து நான் வீடியோ போடல. வீடியோ வந்து நான் எங்க அம்மா வீட்ல இருந்ததால என்னால வீடியோ எடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதனால உங்ககிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாலியோ டயட்ல டே 24க்கு வந்துட்டோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பாக்குற டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இதுவா இருக்கு. பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கேரட் வச்சு ஒரு கீர் செஞ்சிருக்கேன். ஸ்வீட் ரெசிபி, ஸ்வீட் போடாம ஸ்வீட் ரெசிபி. அது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்ப்போம். நம்ம கீர்னாலும் வச்சுக்கலாம், கேரட் கீர்னு சொல்லிக்கலாம், கேரட் பாயாசம்னாலும் சொல்லிக்கலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். என்னடா சண்டே அதுமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு பண்ணிருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த டிஷ் நான் செஞ்சது பாத்தீங்கன்னா ஃப்ரைடே தான் செஞ்சேன். இந்த ஹோல் டே ஹோல் ரெசிபி பாத்தீங்கன்னா நான் ஃப்ரைடே தான் நான் செஞ்சேன். என்னால அப்லோட் பண்ண முடியாததால நான் அப்லோட் பண்ணல. சாட்டர்டே நான் வீடியோ எடுக்கல. இன்னைக்குதான் நம்ம வீடியோ எடுக்கணும். சோ நம்ம பாப்போம். நான் இன்னைக்கு இந்த அது பேர் என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவல் வந்து ஃப்ரைடே செஞ்சது. அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் மசாலா புர்ஜி செஞ்சிருக்கேன். இது நம்ம பன்னீர் புர்ஜின்னு சொல்லலாம், மசாலா பன்னீர் பொடி மாசுன்னு சொல்லலாம். நம்ம வைக்கிறது தான் பேரு. ஓகே, நம்ம சமைக்கிறது தான் சமையல், நம்ம எப்படினாலும் பேர் வச்சுக்கலாம்ல. ஓகே, நீங்க எல்லாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், மறக்காம போய் போறேங்க. சில பேர் வந்து இன்னுமே பாலியோ டயட்ல வந்து நான்வெஜ் சாப்பிடுறீங்களே, இவ்வளவு சாப்பிடுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நேர்ல பாக்கும்போது. சோ அதனால அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாலியோ டயட்டோட இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெளிவா தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பாலியோ டயட்டோட இன்ட்ரோடக்ஷன் காட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டே 1 to 23 வரைக்கும் பிளேலிஸ்டும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் கேரட் கீர் பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன். என் மிக்ஸி ஜாரில் அது கொஞ்சம் போதும்னு தோணுச்சு, அதனால நான் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஏலக்காய் எடுத்து போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கப் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பால் தான். அது போட்டு நான் கொஞ்சமா அரைச்சிக்கிறேன். இப்ப நான் ஒரு வானல்ல கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு நம்ம வந்து பாயசத்துக்கு முந்திரி பருப்பு தாளிப்போம்ல, அதே மாதிரி முந்திரி பருப்பு நல்லா நெய்யில வறுத்து எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான் எடுத்தாச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கேரட் பேஸ்ட் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா கேரட்ல ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், அது போற வரைக்கும் நம்ம வந்து நெய்ல ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிற நெய்லயே வந்து நல்லா கேரட்டை நல்லா வதக்கிக்கிறேன். அப்பதான் கேரட் அந்த ஒரு ஸ்மெல் போகும். இப்ப பாத்தீங்கன்னா கேரட் ஓரளவுக்கு நல்லா இதுவாயிடுச்சு. இப்ப வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டம்ளர் பால் வந்து நான் ஆல்ரெடி அரைக்கும் போது சேர்த்துக்கிறேன். இப்ப மிச்சம் இன்னும் கொஞ்சம் பால் போட்டுக்கிறேன். அந்த டம்ளர் அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியோட வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த கேரட் நல்லா வேகும், நல்லா கிண்டி விட்டு நல்லா இந்த தண்ணி இந்த பால் சுடுற அளவுக்கு ஃபுல்லா ட்ரையா வேக வச்சுக்கலாம். இந்த வெந்துட்டு இருக்க சமயத்துல நான் கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். நல்லா அரை மூடி தேங்காய் விட கொஞ்சம் கம்மியான அளவுல தேங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம போட்ட பால் நல்லா சுண்டி கேரட் ஃபுல்லா நல்லா வெந்திருக்கு. நான் இப்ப கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இதை போட்டு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா கொழுந்து நல்லா ஆகட்டும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் நல்லா ரெண்டு ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்.
இப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நான் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிருக்கீங்க அது ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நீங்க என்ன அளவுக்கு குவாண்டிட்டி தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வெங்காயம் தக்காளி வந்து கூட்டல் குறைச்சல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தக்காளி போட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் மசாலா சேர்த்துக்கிறேன் இதல வந்து ரெட் chili பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் கரம் மசாலா அதுக்கு அப்புறம் ஜீரக பொடி ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் போட்டு இப்ப நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இதோட ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் வந்து துருவி வச்சிருக்கேன் கையில கூட பொடிச்சு வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கலாம் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம mix பண்ணிக்கலாம் இது நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் இந்த டிஷ் வந்து நான் இன்னொரு நாள் நான் வீட்டில் எப்படி பன்னீர் செய்யறது அப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன் நான் ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நமக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும் நல்ல ஹைஜீனிக்காகவும் நம்ம வீட்டில் செய்ய முடியும் அவ்வளோதான் நம்மளுடைய டிஷ் நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ரொம்ப வந்து ஹீட்டில் வச்சிங்கன்னா பன்னீர் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த பன்னீரில் லைட்டாக ஜாஸ்தி சூடானா போகும் மற்ற மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆகிடும் இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரோட் எண்டு வரைக்கும் நான் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ தான் நான் சால்ட் ஆட் பண்ணேன் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம முடிச்சாச்சு இந்த டைமில் வந்து நான் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம எப்பவுமே நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு சமைக்கணும் சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரொம்ப ஹெவியாக செஞ்சோன்னா நம்மளால் செய்யணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அதனால் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு நம்ம டயட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனா பேசும்போது வாய்ஸ் கீஸ் எதனா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டெய்லி இதே சொல்றேன் உங்களுக்கு போர் அடிச்சா அப்பயும் நீங்க சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும் சரியா ஓகே நம்ம நாளைக்கு வந்து டே 25 வீடியோல பாக்கலாம் அதோட நான் பாய் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் பாய்